இனி சுந்தரரின் சரிதைத்து சொல்லுகிறேன். நல்லாசி கூறுங்கள். வருக மன்னா, வருக. நாடாளும் அரசர் என்னை நாடி வந்திருப்பதை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஐயா, எல்லோரும் என் உதவியை நாடி வருகிறார்கள் என்றால் நான் உம்மிடம் ஒரு பொருள் நாடி வந்திருக்கிறேன். மன்னர் வார்த்தைக்கு மறுப்பேது என்ன வேண்டும்? என்னால் முடிந்தது செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். சடையனாரின் மைந்தனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆஹா, சகரகரைகளும் பெற்றுள்ளவர். அழகில் மிக்க சுந்தரன் என்பதை நன்கு அறிவேன். சுந்தரனை அவன் பெற்றோர்கள் அனுமதி பெற்று நான் தான் வளர்த்து வருகிறேன். அடியேன் அதையும் அறியேன். சிவாச்சாரியாரே, நான் வந்த விவரத்தை உம்மிடம் கூறிவிடுகிறேன். எனது வளர்ப்பு மகன் சுந்தரனுக்கு உமது மகள் சுகுணவதியை பெண் கேட்கவே உமது இல்லம் தேடி வந்தேன். மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தங்கள் வளர்ப்பு மைந்தர் சுந்தரனுக்கு என் மகள் வாழ்க்கைப்பட நான் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறேன். உமது மகளும் சிறந்த புத்திசாலி என்றுதான் கேள்விப்பட்டேன். அதனால் தான் சுந்தரனுக்கு உமது மகளையே மணமுடிக்க தீர்மானித்தேன். ஆஹா, மறுவார்த்தையின்றி உங்கள் மைந்தருக்கு என் மகளை கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். கௌரி, இந்நேரம் நீ எங்க போயிருந்தாய்? உனக்கு விவரமே தெரியாதா? சுகுணவதி, ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியோடு வந்திருக்கிறேன். அதற்காக நீ எனக்கு என்ன பரிசு கொடுப்பாய்? விஷயத்தை சொல்லு, பிறகு உனக்கு வேண்டிய பரிசுகள் தருகிறேன். உனக்கு உன் தாய் தந்தையர் திருமணம் நிச்சயித்து விட்டார்கள். போடி, எப்போதும் உனக்கு இதே விளையாட்டுத்தான். விளையாட்டல்ல, உண்மையாகவே சொல்லுகிறேன். சுகுணவதி, என் பேச்சை நம்பு. இப்பொழுதுதான் உன் திருமண பேச்சு நடந்து முடிந்தது. உடன் அந்த நற்செய்தி சொல்ல ஓடோடி வந்தேன். உறுதியாக? நிச்சயமாக. இறைவா, பிறந்த வீட்டிற்கு நற்பெயர் வாங்கி தரும் அளவிற்கு எனக்கு நல்லறிவை கொடுத்து காப்பது உனது கடமை. சுகுணவதி, உன் போக்கே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. என்ன கௌரி? மணமகன் யார், எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று ஒரு கேள்வியும் கேட்காமல் அதற்குள் பிறந்த வீட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டாயே. பெற்று வளர்த்து பெரும் பொறுப்போடு பாதுகாத்து வரும் தாய் தந்தையர் பெண்ணுக்கு கண்ணறிந்த கணவனை தேர்ந்தெடுக்காமலா போய்விடுவார்கள்? இருந்தாலும் மாப்பிள்ளை யார் என்று ஒரு வரி கூட கேட்காமலா போய்விடுவார்கள்? எதற்காக கேட்பது? ஈன்றெடுத்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். இடையே ஒரு வார்த்தை கூட நாம் கேட்பது பெரும் தவறு. சுகுணவதி, பெற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் மதிப்பை பார்த்து பெண்கள் உலகமே உன்னை பாராட்ட தவறாது. கௌரி, பெண்ணாக பிறந்தவள் பாராட்டில் மதிமயங்கி விடக்கூடாது, அது பெரும் ஆபத்து. சரி, நீ கேட்காவிட்டாலும் நான் சொல்லிவிடுகிறேன். மணமகன் பெயர் நம்பி ஆரூரர். ஆனால் எல்லோரும் செல்லமாக அழைக்கும் பெயர் சுந்தரர். அழகிலும் சுந்தரரேதான். ஓடி. பொறு, அவசரப்பட்டு மங்கள கயிற்றை அந்த மங்கையின் கழுத்தில் கட்டிவிடாது. கடன் பட்டிருக்கும் நீ அதற்கு சரியான முடிவை கூறிவிட்டு பின் கல்யாண சடங்கில் ஈடுபடும். யார் இவன் பித்தன்? சித்தம் தடுமாறிய ஒரு வயோதிகனை திருமண சடங்கு நடக்கும் மண்டபத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள். அனுப்புங்கள் வெளியே. பித்தம் எனக்கல்ல சுந்தரா, நீதான் சித்தம் தடுமாறி புலம்புகிறாய். என்னை வெளியே அனுப்ப இங்கே கூடியிருப்பவர்களுக்கும் அதிகாரம் இல்லை, உனக்கும் அந்த உரிமை இல்லை. ஏன் இல்லை? பாவம், வயதில் முதிர்ந்த பெரியவராய் இருக்கிறீரே என்று நாவலூர் புத்தூர் மக்கள் வாயடைத்து நிற்கின்றனர்.
செய்யுங்கள் என்று நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், முடிவாக உம்மை பிடியாக பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டு விடுவார். அது ஒரு காலம் முடியாது. ஏன் முடியாது? உனக்கும் எனக்கும் வழக்கொண்டிருக்கிறது அப்பனே. வழக்கா? என்ன வழக்கது? சுந்தரா, நீ எனக்கு அடிமை. இது என்ன கொடுமை! நான் சொல்வதனைத்தும் உண்மை. ஐயா பெரியவரே, திருமண மண்டபத்தில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நான் நிமிர்ந்து பேசுவதை தவறாக கருத வேண்டாம். வயதில் முதிர்ந்த தாங்கள் மணமக்களாக போகும் எங்களை வாழ்த்துவதை விடுத்து வாழ்க்கைக்கு தடையாக நிற்கலாமா? இது நியாயமா? பெண்ணே, இந்த சுந்தரனே எனக்கு அடிமை, இவனுக்கு உன்னை அடிமையாக்கும் உரிமை ஏது? அதனால்தான் அவன் அந்த தவறை செய்வதற்கு முன் தருணத்தில் வந்து தடுத்து விஷயத்தை எடுத்து சொன்னோம். எங்கிருந்தோ வந்து திடீரென்று நுழைந்து நேரத்தை கெடுத்து திருமணத்தை தடுத்து குழப்பத்தை விளைவித்து விட்டது. பண்டை காலத்து பைத்தியங்களில் ஒன்றென மதிக்கப்பட வேண்டிய இந்த பாழும் கிழம். சுவாமி, ஆத்திரப்படாமல் பெரியவர் கூறுவதற்கு சரியான விளக்கம் கேளுங்கள். ஐயா, அடிமை அடிமை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறீரே, நான் உமக்கு எப்படி அடிமை? அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நீ எனக்கு அடிமை என்பதை எவர் காட்டாலும் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு தக்க ஆதாரத்துடன் வந்துதான் உன் திருமணத்தை தடுத்து. என்ன ஆதாரம்? மறைக்காமல் எல்லோர் முன்னிலையிலும் விவரமாக சொல். உன் பாட்டன் ஆரூரன் இருந்தானே, உன் தந்தையை பெற்ற தந்தை, அவன் தன்னுடைய பரம்பரை அனைத்தும் எனக்கே அடிமை என்று ஒரு ஓலையில் சாசனம் செய்து கொடுத்திருக்கிறான். பாட்டனாம், பரம்பரையாம், அடிமையாம், ஓலையில் சாசனமாம். அல்லாத கிழவனுக்கு பொல்லாத வேலை வந்து விட்டது. வாலிப முறுக்கில் வாக்கி வந்தபடி உளறானே. சுவாமி, வீண் பேச்சு வேண்டாம். தங்கள் பாட்டனார் ஓலையை எழுதி கொடுத்த அடிமை சீட்டு அவரிடம் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்களே. இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது பெண்ணே. இதோ சுந்தரனின் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை. இப்படி தார், பார்த்து விட்டு தருகிறேன். மாட்டேன், நீ வந்தொண்டன், வம்புக்காரன், உன்னை நம்பி கொடுக்கவே மாட்டேன். கொடும், முடியாது, கொடும். சுந்தரா, சுந்தரா, என்ன இது? ஒரு அவசரம், போய்விட்டது, போய்விட்டது, என் ஆதாரம் எல்லாம் போய்விட்டது. அடிமை ஓலையும் அக்னிக்கிரையாகி விட்டது. ஆண்டவா, பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, இந்த அக்கிரமத்தை நீயே பார். நீ பார்க்க மாட்டாய். நாவலூர் மக்களே, புத்தூர் வாசிகளே, பேச்சோடு பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஓலையை கிழிப்பது தர்மமா? உங்கள் சுந்தரம் நடந்து கொண்டது நியாயமா? இங்கு உமக்கு நியாயம் சொல்ல யாரும் வரமாட்டார்கள். வாயை மூடிக்கொண்டு வந்த வழியே திரும்பிச் செல்லும். மாட்டேன். வா, நீயும் வழக்கு மன்றத்திற்கு செல்வோம், நடந்ததை சொல்வோம், அவர்கள் நியாயம் வழங்கட்டும். வா. நாள் குறித்து, வேலை குறித்து மங்கள கைத்தை என் கழுத்தில் சூட்டும் நேரத்திலே வழக்கு மன்றம் செல்கிறீர்களே, என் வாழ்க்கை என்னாவது? சுகணவதி, கவலைப்படாதே. வழக்கு மன்றத்திலே வெற்றிவாக சூடிய பிறகு உன்னை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா, உமது கருத்துப்படி இவ்வூர் வழக்கு மன்றத்தை கூட்ட ஏற்பாடு செய்யும். இங்குள்ளவர்கள் எல்லாம் உன்னை சேர்ந்தவர்கள். நீ என்னுடைய ஓலையை கிழித்ததற்கே இவர்கள் எல்லாம் வாயை திறக்காமல் மௌனமாக இருந்து விட்டார்கள் என்றால் இவ்வூர் வழக்கு மன்றத்தில் எனக்கு எங்கிருந்து நியாயம் கிடைக்கும்? பிறகு எங்கு செல்ல வேண்டும் என்கிறீர்? என்னுடைய ஊருக்கு செல்வோம், அங்குள்ள வழக்கு மன்றத்தில் விவரத்தை சொல்வோம், அவர்கள் தீர்ப்பு வழங்கட்டும். எது உம்முடைய ஊர்? அருகே இருக்கும் திருவெண்ணை நல்லூர். எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். புறப்படும். தடைப்பட்ட திருமணம் நடக்குமா? அப்படி நடக்க தவறினால் அந்த பெண்ணின் வாழ்வு நிலைக்குமா? இதற்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு புறப்படுங்கள். திருவெண்ணை நல்லூர் வழக்கு மன்றத்திலே வெற்றி பெற்று அந்த நீதிபதிகள் முன்னிலையிலே உனக்கு நான் மாலை சூட்டுகிறேன். நீயும் புறப்படு. புறப்படு, புறப்படு. பாருங்கள், நான் வெல்லுகிறேனா, இவன் வெற்றி பெறுகிறானா என்பதை பாருங்கள் அனைவரும். வந்து தொலையும் ஐயா. பெரியவர்களே, தாய்மார்களே, திருவண்ணை நல்லூரில் உள்ள பித்தனுக்கும் திருநாவலூரில் உள்ள சுந்தரனுக்கும் வழக்கு ஏற்பட்டு ஐவர் குழுவின் முன் விவாதம் நடக்கப் போகிறது. அராசு முனையில் நின்று நாங்கள் தீர்ப்பு வழங்க காத்திருக்கோம். இனி வழக்கை துவக்கலாம். சுந்தரா, உன் சார்பில் சொல்ல வேண்டியதை இனி தாராளமாக சொல்லலாம். வஞ்சக எண்ணம் கொண்ட இந்த வயோதிகர் தருணம் பார்த்து என் திருமணத்தை நிறுத்தினார். வழக்கொன்று இருப்பதாக வரட்டுவாதம் புரிந்தார். முடிவில் தனக்கே நான் அடிமை என்றும் கூறிவிட்டார். மன்றத்தின் தலைவர்களே, மனவிட்டு சொல்லுங்கள், எங்காவது மனிதனுக்கு மனிதன் அடிமையாவது உண்டா? இது போன்ற வழக்கு இதுவரை நீங்கள் கண்டதுண்டா? என்ன வெட்கக்கேடு! பெரியவரே, சுந்தரம் குற்றச்சாட்டிற்கு தாங்கள் கூறும் பதில்? ஆசானுக்கு மாணவன் அடிமை, அகத்தில் வாழும் மனையாள் கணவனுக்கு அடிமை, ஆண்டவனுக்கு தொண்டர்கள் அடிமை. அதுபோல் சுந்தரனின் பரம்பரையே எனக்கடிமை என்று அவன் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்தானே, அதை பொய்யங்கிறீர்களா அல்லது ஒப்புக்கொள்ள நீங்களும் மறுக்கிறீர்களா? எப்படி மறுக்க முடியும்?
மனசுத்தியோடு மனிதனை எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பெரியவரே, அங்கனமாயும் சுந்தரனின் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு எங்கே? அதை எங்களிடம் காட்டுங்கள். அப்படி கேளுங்கள். பெரியவரே, இப்போது காட்டுங்கள் என் பாட்டனின் ஓலையை. எங்கிருந்து காட்டுவது? அதைத்தான் நீ அக்னிக்கு இரையாக்கி விட்டாயே. இது அபாண்டம். நான் கிழித்த ஓலையில் எழுத்துக்களே இல்லை. அது வெறும் ஓலை. பொய், பொய், அத்தனையும் பொய், உடலெல்லாம் பொய், இவன் பேச்சு மூச்சு அனைத்தும் பொய். பொய்யோ மெய்யோ, இப்பொழுது எங்கள் முன்னிலையில் சுந்தரன் உமக்கு அடிமை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரமா? ஆதாரம், 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 ஆதாரம். எங்கே ஆதாரம்? ஏன் மௌனம்? வாயடைத்து விட்டதா, அல்லது வழக்கு மந்தத்திலே உமது வண்டக எண்ணம் பலிக்கவில்லையா? பெரியவரே பேசும், பேசும். வழக்கு மன்ற தலைவர்களே, இந்த பம்புக்காரன் என்னுடைய ஓலையை கிழித்து விடுவான் என்று முன்கூட்டியே தெரிந்துதான் வெறும் பிரதி ஓலையை மட்டும் அவனிடம் கொடுத்தேன். இவன் பாட்டன் எழுதி கொடுத்த மூல ஓலை இதோ என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் காட்டுகிறேன். ஐயா, உமது ஓலைக்கு தக்க பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம். பயமின்றி அதை எங்களிடம் காட்டுங்க. இதோ திருநாவலூரில் வாழும் அருவுடனாகிய நான் திருவெண்ணை நல்லூரில் வாழும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம். நானும் என் வழி வழியாக வரும் பரம்பரையும் பித்தனுக்கே அடிமையாயிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது சித்த சுவாதீனத்துடன் உள்ளும் புறமும் ஒத்து எழுதி கொடுத்த ஓலை. இப்படிக்கு ஆரூரன். சுந்தரா, உன் பாட்டனை எழுதி கொடுத்திருக்கும் அடிமை சீட்டிற்கு நீ என்ன பதிலளிக்க போகிறாய்? இந்த ஓலையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இது அத்தனையும் பொய், புரட்டு, சூது, வஞ்சகம். இதை நம்பாதீர்கள். வேண்டுமென்றால் இதில் இருப்பது உன் பாட்டனின் கையெழுத்துத்தாரா என்பதை நீயே பார்த்து சொல்லிவிடு. கொடுங்கள், அதை பார்த்து விடுகிறேன். இவனுடைய பாட்டனையே இவன் பார்த்திருக்க மாட்டானே. அப்படி இருக்கும் போது அவனுடைய கையெழுத்தை சரிபார்க்க இவனுக்கு எப்படி தெரியும்? நமது வழக்கு மன்றத்தை சார்ந்த நபர் ஒருவரை திருநாவலூருக்கு அனுப்புவோம். சுந்தரன் பாட்டனின் கையெழுத்தடங்கிய வேறு பல ஏட்டுச் சுவடிகளை எடுத்து வர சொல்லுவோம். இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பின் தீர்ப்பு கூறுவோம். அதுவரை அனைவரும் சிறிது நேரம் ஓய்வு பெறும். பெரியோர்களே, தாய்மார்களே, சுந்தரன் மேல் பெரியவர் தொடுத்த வழக்கிற்கு தீர்ப்பு கூறும் கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அனைவரும் அதற்கு செவிசாய்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுந்தரனுடைய பாட்டன் எழுதிய பல்வேறு சுவடிகளில் உள்ள கையெழுத்தையும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலையில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டும் ஒன்றே என முடிவு கட்டி சுந்தரன் பெரியவருக்கு அடிமை என்று தீர்ப்பு கூறி அவர் பின்னே செல்லுமாறு கட்டளையிடுகிறோம். வருவது வந்தே தீரும். நான் கூட உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டு உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கும் என்று பகற்கனவு கண்டுவிட்டேன். அது தவறே என்று புரிந்து கொண்டேன். ஐயனே, வாக்கு தவறிய ஒருவருக்கு நான் வாழ்க்கைப்பட்டதாக என்னையும் ஊரார் நிந்திக்க வேண்டாம். ஏற்கனவே ஒருவருக்கு அடிமையாகிவிட்ட நீங்கள் அவர் சொல்லை மீறி என்னை மணந்ததாக உங்களுக்கும் அந்த அவச்சொல் வரவே வேண்டாம். மறுப்பின்றி பெரியவர் பின்னே செல்லுங்கள். அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் தொண்டிலே மகிழ்ந்து அவரே முன்னின்று நம் திருமணத்தை நடத்தும் அளவுக்கு பணியாற்றுங்கள். தாங்கள் மீண்டும் திரும்பி வரும் வரை இந்த பாவியின் உடலில் உயிர் இருக்குமானால் உங்களுக்காகவே காத்திருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் அடுத்து வரும் பிறப்பில் ஒரு கால் வாய்ப்பிருந்தால் உங்களையே மணக்கிறேன். போய் வாருங்கள் சுவாமி, போய் வாருங்கள். அப்பா, தீர்ந்தது பிரச்சனை. சுந்தரா, வா என் பின்னே. புறப்படு.
பெரியவரே பெரியவரே நான் உமக்கு என்னையா தீங்கு செய்தேன் எனக்கு ஏன் இத்தனை இன்னல்களை உண்டாக்கி சோதிக்கிறீர் சுந்தரா வழக்கு மன்றத்தில் நீ எனக்கு அடிமை என்று முடிவாகிவிட்ட பிறகு என் உத்தரவின்றி பேசும் உரிமையும் உனக்கில்லை மௌனமாக என் பின்னே வா இந்த கல்லிலும் உள்ளிலும் எப்படி நடப்பது யாரால் முடியும் சதா காட்டில் அலைந்து திரிவது உமக்கு பழக்கமாக இருக்கலாம் அம்மம்மா என்னால் முடியவில்லை எமக்கு காடும் ஒன்றுதான் வீடும் ஒன்றுதான் அநேகமாக காட்டில் இருப்பதைத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன் உமது போக்கை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உமது பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரே அதிசயமாக இருக்கிறது காட்டிலே பம்பு சண்டை இல்லை உன்னை போல வாக்கு தவறுபவர்கள் இல்லை நிம்மதியான வாழ்வு வீட்டிலே வாழ்ந்த உனக்கு அதன் அருமை எப்படி தெரியும் சரி உமக்கு வீடு வாசல் எல்லாம் எங்கே இருக்கிறது இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு எமது வீடுதான் அப்படி ஒரு வீடு இருக்கிறதா மிக மிக பெரிய வீடு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் இருப்பார்கள் போவார்கள் எப்போது பார்த்தாலும் பெரும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எந்த வீடு ஐயா அது அதோ பார் உமக்கு என்ன பைத்தியமா குடியிருக்கும் வீட்டை கேட்டால் திருவண்ணைநல்லூர் கோபுரத்தை காட்டுகிறீரே கோபுரம் மட்டுமல்ல நாற்புறமும் நமக்குத்தான் சொந்தம் இது என்ன கொடுமை ஐயா உம்மோடு வேதனையாக இருக்கிறது பேசாமல் வா என் பின்னே சுந்தரா ஆங்காங்கு நிற்காதே மேலும் மேலும் கேள்விகளை கட்டாதே தொண்டு செய்வதற்கென்றே பிறந்தவன் நீ தொடர்ந்து என் பின்னே நடந்து கொண்டே இரு பெரியவரே திடீரென்று வந்து என் திருமணத்தில் நிறுத்தினேன் பின் வழக்கு கொடுத்து என்னை அடிமையாக்கினேன் தொடர்ந்து வரும் வழியில் உமது வீடு எதுவென்றேன் கோபுரத்தை காட்டினேன் அதுவும் வேடிக்கை என்றே நினைத்தேன் இப்போது உண்மையிலேயே கோவிலுக்குள் அழைத்து வந்து விட்டீர் இது என்னையா புரியாத நாடகம் மானிட பிறப்பின் கூட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் உனக்கு மேலிடத்தின் நாடகம் கண்ணுக்கு சரிவர புலப்படாதப்பா புலப்படாது காரணம் உன் மனக்கண் இன்னும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறது விரைவில் அது விழித்துவிடும் அப்போது புரியும் காட்சிகளின் விவரம் இப்போது பேசாமல் வா என் பின்னே எங்கே அழைக்கிறீர் என்னை என்னுடைய தனி அறைக்கு உன்னை சந்தித்ததிலிருந்து உமது போக்கே ஒரு புரியாத புதராக இருக்கிறது அங்கலமாயும் இந்த ஆலயம் தான் உமது இல்லமோ அதில் என்ன சந்தேகம் இந்த கோவில்தான் நான் குடிகொண்டிருக்கும் இடம் பல பேர் என்னை பார்க்க இங்கு வருகிறார்கள் என்றால் பாவி உன் தமிழ் கற்க உன்னை தேடி நான் ஓடி வந்தேனடா ஐயா ஒரு சமயம் தத்துவம் பேசுகிறேன் மறுசமயம் பித்தனை போல் நடிக்கிறேன் சத்தியமாக கேட்கிறேன் யார் நீங்கள் இங்கு நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம் உண்மையை சொல்லிவிடுங்க உண்மை பொய் உறவு பகை இரவு பகல் இறப்பு பிறப்பு அனைத்தும் நான் தான் புரிந்ததா புரியவில்லை சாயத்தின் நிறமெல்லாம் சரியாக புரிய வேண்டும் என்றால் உன் மாயத்திரை விலக வேண்டும் இப்போது வாயை திறக்காமல் வா என் பின்னே பெரியவரே இது என்ன விந்தை கருவறைக்குள் சென்றதும் காணாமல் மறைந்து விட்டீர்கள் கதவுகளும் தானாக தாழிட்டுக் கொண்டன இது என்ன மந்திராச்சாரம் எங்கு சென்றீர் என்ன இது சித்து விளையாட்டு சுந்தரா இருண்டவன் மனத்தே இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும் புதைந்து கிடக்கும் பூர்வீகமெல்லாம் உன் நினைவுக்கு வரட்டும் புத்தி தடுமாறி புலம்பியவனே இன்னுமா எம்மை இறைவன் என்று புரியவில்லை ஆண்டவா அருக்கடலே ஞான திறவுகோல் கொண்டு என் இதய கதவுகளை திறந்து வைத்த பரம்பொருளே நீரா வயோதிகராக வந்தது நானா உம்மோடு வம்பு பேசி வழக்கிற்கு இழுப்பது ஐயோ இந்த தீராத பழிக்கு நான் ஆளாகி நிற்கும் நிலை வந்துவிட்டதே இறைவா உண்மையே எதிர்த்து பேசிவிட்டேன் என்று தெரிந்த பிறகு என்னையே நான் மாய்த்துக் கொள்வதுதான் சரியான வழி நில் சுந்தரா அவசரம் வேண்டாம் இறக்க நினைத்தாலும் உன்னை பிறக்க வைத்த நாம் உன் விதியை இன்னும் முடிக்கவில்லை எமது அருள்மொழியை உலகிற்கு எடுத்துச் சொல்லவே உன்னை மானிடனாக படைத்தோம் அதை மறந்து நீ இல்லறத்தில் ஈடுபட்டு சிற்றின்பத்தை நாடிவிட்டால் உன் சேவைக்கு பெருமை ஏது அதற்காகவே தருணத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டோம் தடுத்தாட்கொண்ட தலைவா உனது புகழ் உனது சேவை உனது கருணை
உனது தொண்டு இவை அனைத்தும் உலகிற்கு எடுத்துரைப்பேன். இனி சிவத்தொண்டையே சிறமேற்கொண்டு பணிபுரிவேன். மகிழ்ச்சி எங்கே சொற்றமிழால் நம்மை பாடு உன் சுந்தர தமிழ் கேட்டு நின்ற நாள் ஆகிவிட்டது. அப்பா நான் என்ன பாடுவேன், எதை பாடுவேன்? வாது செய்ய வந்தது நீ என்றறியாமல் பித்தன் பேயன் என்றெல்லாம் பேசியதை நினைக்கும் போது எனது கால் கைகளெல்லாம் நடுங்குகிறது, நாவு தடுமாறுகிறது, வார்த்தை வெளிவர மறுக்கிறது. இந்த நிலையில் நான் எப்படி பாடுவேன்? முதல் முதலாக திருமண மண்டபத்திற்குள் நாம் நுழைந்ததும் எம்மை பித்தா என்று பரிகசித்தாயே, அதையே முதற்சொல்லாக வைத்து பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துளையுள் அத்தா உனக்கு இனி அல்லேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே, வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே. வந்து என்னை என்றும் பரம்பொருளே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. ஆண்டவன் அருள் வேண்டி தொண்டர்கள் ஆங்காங்கே அலைந்து திரிந்திருக்கிறார்கள் என்றால் சுந்தரரின் சொற்றவை கேட்க ஆண்டவனே அவரை தேடி வந்திருக்கிறார். அவர் சொற்படியெல்லாம் ஆடியிருக்கிறார். அப்படிப்பட்டவரின் சரிதத்தை சொல்லும் வாய்ப்பை சோழ சக்கரவர்த்தி எனக்கு தந்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட நன்றி கடன்! அம்மம்மா, எழுபிறப்பிலும் என்னால் தீர்க்க முடியாத பெரும் கடன். சேக்கிழார் பெருமை, தாங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன் தங்கள் விலைமதிப்பில்லாத சொல்லுக்குள்ளேயே அடங்கிவிட்டது. ஆண்டவனுக்கு அடுத்தவராக உங்களை மதிக்கும் என்னை இனி அரசன் என்று சொல்வதை விட தங்கள் அடியவன் என்றே சொல்லுங்கள்.